அருகே கடலையூரில் பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன், காளியம்மன் உள்ளிட்ட மூன்று கோவில்களுக்கு பாத்தியப்பட்ட தெப்ப குளத்தில் கலக்கும் கழிவு நீரை தடுத்து நிறுத்தி கோரி சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் கோட்டாட்சியரிடம் மனு வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டத்திற்கு உட்பட்ட கடலையூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன், காளியம்மன், செல்வி, வீரம்மன் ஆகிய மூன்று கோவில்களுக்கும் பாத்தியப்பட்ட தெப்ப குளத்தில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்தி வரும் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி நடைபெற உள்ள திருவிழாவிற்கு முன்பு தெப்ப குளத்தை தூர்வாரி சுத்தப்படுத்தி தர வேண்டும் என கடந்த ஆண்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து இக்கோரிக்கையை வலியுறுத்தி நடைப்பயணமாக கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு செல்வது என முடிவெடுத்திருந்த நிலையில் இதுகுறித்து பேச்சுவார்த்தை யூனியன் அலுவலகத்தில் நடைபெற்று 6 மாதங்களுக்குள் அனைத்து பணிகளும் செய்து கொடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் அப்போது நடைபெற இருந்த நடைப்பயணம் திரும்ப பெறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1 வருடமாகியும் தற்போது வரை எந்த ஒரு பணியும் நடைபெறவில்லை என்பதால் சமத்துவ மக்கள் கட்சி விளாத்திக்குளம் தொகுதி செயலாளர் சின்னத்தம்பி தலைமையில் ஊர் பெரியவர்கள் இன்று கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்து கோட்டாட்சியர் ஜெயன் கிறிஸ்டிபாய் இடம் கோரிக்கை மனுவினை வழங்கினர். மனுவை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர்.